Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about how to earn free crypto. So this is a very simple method. You can do any work you can do. Automatically, you can claim crypto free. So you can move the legal and withdraw. This is a full and full legal method. That's why there are many advantages. So I will explain in this video. So this video is very useful. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோட ட்விட்டர் டெலிகிராம் லிங்க்ஸ்மே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுலயுமே கிரிப்டோ சிக்னல் அப்புறம் கிரிப்டோ ரிலேட்டடான நியூஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சரை பற்றி பார்க்கலாம். கேட்டைஓ. கேட்டைஓ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த லீடிங் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டைஓவில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி புதுசாக லிஸ்ட் ஆகிற கிரிப்டோ கரன்சிஸ் நிறையா வந்து கேட்டைஓ எக்ஸ்சேஞ்சர்லேயுமே வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்னும் நீங்கள் கேட்டைஓ எக்ஸ்சேஞ்சரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கேட்டைஓ எக்ஸ்சேஞ்சரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலயமா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரேவ் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் பற்றி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் தான். எப்படி வந்து கூகுள் க்ரோம் இருக்குமோ அதே மாதிரி சேம் ப்ரௌசர் தான். கூகுள் க்ரோமில் என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும். இவங்களோட ஓன் கிரிப்டோவான ப்ரேவ் டோக்கன் பேக் டோக்கன் சொல்லுவாங்க, அது வந்து கிடைக்கும். ஸோ அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 0.5 டாலரில் இருக்குது. பட் $2 வரைக்குமே வந்து அதோட ப்ரைஸ் போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு கிரிப்டோ கரன்சி. நம்மளுக்கு வர ரிவார்டை வந்து பேக் டோக்கனாக தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம அதை யூஎஸ்டிடியாவோ பிட்காயினோட மாற்றி செல் பண்ணி நம்ம INR கூட வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. அதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரேவ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் வர மாதிரி எந்த ஒரு ஆட்ஸுமே வராது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆட் பிளாக்கரோட இருக்கிற ஒரு ப்ரௌசர். அதேமாதிரி ரொம்பவுமே வந்து ஒரு ப்ரைவசியான ப்ரௌசர். நம்மளோட டேட்டா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. கூகுள் க்ரோம்லலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. பட் இதில் வந்து எந்த ஒரு டேட்டாவுமே வந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு. ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசிக்காக வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சேஃபாக வந்து ப்ரௌசிங்குமே பண்ணலாம். ஸோ இதிலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற ப்ரௌசரில் இல்லாத விஷயங்கள் என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இன்வேசிவ் ஆட் பிளாக், அப்புறம் கிராஸ் சைட் ட்ராக்கர்ஸ் பிளாக்குடு, குக்கீஸ் பிளாக்குடு, ஃபிங்கர் பிரிண்டிங் பிளாக்குடு, மல்வேர் அண்டு ஃபிஷிங் ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ் பவுன்ஸ் ட்ராக்கிங், அனானமைஸ்டு நெட்ஒர்க் ரூட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரேவ் ப்ரௌசரில் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கிரிப்டோவை ஆன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷனில் ஆட்ஸ் வரும். ஸோ அந்த ஆட்ஸ் வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் கிரிப்டோவான பேட் டோக்கன் வந்து கிடைக்கும் ரிவார்டாக. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதில் ஆன் பண்ண முடியும். இதை தவிர்த்து இன்னுமே பெரிய அளவில் வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவோ இன்ஃப்ளூயன்சராகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே டிப்பிங் ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. ட்விட்டரில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டிப்பிங்குமே வந்து பண்ண முடியும் பேட் டோக்கனை. ஸோ அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் காமனாக வந்து எல்லோரும் ஆன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மூலயமா தான். ஸோ இந்த ப்ரௌசரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அப்படிலாம் நீங்கள் டேரெக்டாக brave.com அப்படின்னு போட்டு டேரெக்டாகவுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்குமே அவைலபிளாக இருக்குது. மொபைல் ஆப், அப்புறம் டேப்லெட், பிசி எல்லாத்துக்குமே வந்து இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சேம் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஒரே அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் ஏர்னிங்ஸையுமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தனித்தனியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்து எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக அந்த அவங்களோட ப்ரேவ் லோகோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இப்படி அவங்களோட ரிவார்ட்ஸ் அண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸில் வந்து கரண்ட்லி 0.75 பேட் டோக்கன் இருக்குது. ஏப்ரல் மந்தோட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்லேயே இருக்குது, நான் இன்னும் கிளைம் பண்ணல. அதேமாதிரி எவ்ரி மந்த்துக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ மே மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2.9 பேட் டோக்கன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக இந்த பேஜில் வந்து டெய்லி எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல. ஜஸ்ட் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஆட் மட்டும் பாப்பப் ஆகும். ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், மற்றபடி அதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதேமாதிரி நம்மளுக்கு எத்தனை ஆட் வரணும் அப்படிங்கிறதையுமே வந்து நம்மளே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து நம்மளுக்கு எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேவ் ப்ரைவேட் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க.
ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க ஆன் டோக்கன்ஸ் பை பிஹேவிங் பிரேவ் ப்ரைவேட் சார்ஜ் ஆட்ஸ் ப்ரெசென்டட் ஆர் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கூகுள் க்ரோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஆட் கொடுக்கறதுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. பட் பிரேவ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா 60-40 அந்த மாதிரி வந்து பிரித்து நம்மளுக்குமே வந்து ஏர்னிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஒரு அவருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் வரணும் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 ஆட்ஸ் வச்சிருக்கேன், அதுதான் மேக்ஸிமம், ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு அதிகமாக ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதனால ஸோ நீங்கள் வந்து கம்மியாக வைக்கிறனாலே கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி இதில் வந்து ஆட்டோ கான்ட்ரிபியூட்னு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களுக்காக உங்களை நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி டிப்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து உங்களோட ரிவார்ட்ஸ் வாலெட் இருக்கும், இந்த மாதம் எவ்வளோ கிடச்சிது, போன மந்த் எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஏப்ரல் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பேட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோக்கனை வந்து ட்ரையாங்கிளில் வந்து பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாலெட்டில் 4.75 பேட் டோக்கன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மந்த்தோடையுமே வந்து இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இதை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைனான்ஸ்க்கோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து இதை மூவ் பண்ண முடியாது. இவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மூவ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுலேருந்து வந்து வேறு வாலெட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் அன்வெரிஃபைடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஆப்ஷன் வரும். இதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்ஹோல்ட் ஜெமினி அப்படின்னு வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இது ரெண்டுத்தில் எதை வேணால் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கரெக்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு வாலெட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அப்ஹோல்ட் வாலெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5.8 பேட் வந்து இதில் இருக்குது, ஆல்ரெடி நான் முன்னாடி கிளைம் பண்ணது. ஸோ இந்த வாலெட்டுக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து வந்து நம்ம வேறு எந்த எக்ஸ்சேஞ்சருக்கு வேணால் மூவ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ட் அப்படின்னு இருக்கும், இதில் வந்து நம்ம எந்த கிரிப்டோ வந்து மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரிப்டோ நெட்ஒர்க்கில் போயிட்டு எக்ஸ்ஆர்பி லெட்ஜர் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணி மூவ் பண்ணேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால். ஸோ எக்ஸ்ஆர்பியாக வந்து நான் வேறு எக்ஸ்சேஞ்சில் மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப பேட்டாவோ இல்லை பிட்காயினாவோ ஸ்டேபிள் காயினாவோ வந்து நான் மாற்றிப்பேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து வித்ட்ரால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து அப்ஹோல்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து எடுக்க மாட்டாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், நம்மளுக்கு கிடைக்கிற ஃபுல் அமௌண்ட்டையுமே வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி இதில் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது, ரொம்ப சேஃபான ப்ரௌசருமே மற்ற ப்ரௌசர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அதேமாரி இன்பில்டாகவே ஆட் பிளாக் எல்லாமே இருக்கும். யூடியூப்ல கூட வந்து உங்களுக்கு ஆட் வந்து ஓடாது, டைரெக்டாக வந்து வீடியோஸ் தான் ஓடும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதில் முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, சி யூ.